Hello guys, welcome to Hack Module. In the video, we will talk about VMware Workstation. We will load a particular operating system in practical. We will install it. We will install the installation process from the time. Not 2015, VMware Workstation, Windows 7 32-bit operating system installed. 2015 okay and the time na in the folder backup panni enoda portable hard disk la na pottu vechirna and the backup kulla file la ipa na 2019 la use panna poren na unga ellarkume enoda YouTube channel la na ungalku mention pannirena neenga eppa VMware la endha or operating system install pannalum adukku or backup eduthu vechukonga backup eduthu vechikitinga appadina idu ungalku lifelong safety okay neenga marubadiyum ungaloda VMware la Windows 7 no illa Windows 10 no illa Kali Linux or backtrack, எதையுமே நீங்க install பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Once நீங்க install பண்ணி backup எடுத்து வச்சிட்டீங்க அப்படினா அதே backup நீங்க lifelong யூஸ் பண்ணிக்கலாம். Okay. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படி பாருங்க. VMware Workstation ல நான் 2015 ல create பண்ண Windows 7 நான் இப்ப யூஸ் பண்ண போறேன். நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம் 2015 ல நான் இந்த Windows operating system install பண்ணனேன். இந்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படினா இந்த folder ல இந்த இடத்துல 3 box sort இருக்கும். Okay இந்த 3 boxes sort இருக்கா? இந்த 3 box தான் வந்து VMware workstation கான icon. இப்ப இத நான் double click அடிச்சேன் அப்படினா VMware workstation automatically open ஆயிடும். Okay இந்த இடத்துல open ஆயிச்சா இப்ப நான் இத இதுக்கு பவர் கொடுக்கிறேன் once இதுக்கு பவர் தந்தேன் அப்படினா இது ஆட்டோமேட்டிக்கா பூட் ஆக ஆரம்பிச்சிரும் நான் 2015 ல எந்த ஸ்டேட்ல விட்டுட்டு போறனோ அதே ஸ்டேட் இப்ப இந்த இடத்துல ஓபன் ஆகும் எந்த இடத்துல விட்டுட்டு போறனோ என்ன process பண்ணனோ அது வரைக்கும் அப்படியே இது பேக்கப்ல இருக்கும் ஓகே அப்புறம் நான் மறுபடியும் இந்த வொர்க் ஸ்டேஷனை நான் யூஸ் பண்ணனதே கிடையாது இப்போதான் நான் almost 4 years க்கு அப்புறம் இப்போதான் நான் மறுபடியும் இத ஓபன் பண்றேன் இதல என்ன இருக்குது என்ன இல்ல அப்படினு ஒண்ணுமே எனக்கு ஐடியாவே இல்ல நான் இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்றேன் பாஸ்வேர்ட நான் ரீசெட் அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் ஓகே ஓகே இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ண ஸ்டேஜ் இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணனது இதல்ல இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்துல நிறைய வைரஸஸ்லாம் இருக்கு எனக்கு நல்லா தெரியும் நான் நிறைய வைரஸ் கிரியேட் பண்ணி இதல பிராக்டீஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஓகே In the review, use Panambo, the end of a hard disk, illaver, end the things in either connect Panakuda, connect Panana Abdina, end of a hard disk, Ella patch files, so Ella theme, delete Panirum, viruses were wiped to the end of a hard disk. Hey, in the Marda Nama operating system, use Pandade, just in the wallpaper, not change Panirna. Actually, in the movie, one day, end of a favorite movie. ரிலீஸ் ஆன டைம்ல அதனால இந்த மூவியோட வால்பேப்பர் நான் வச்சிருந்தேன் ஓகே இதுதான் இப்ப நாம ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன் இந்த ஒர்க் ஸ்டேஷன்ல தான் நான் உங்களுக்கு பூரா பிராக்டிக்கலையும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் ஓகே இந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவுக்கு எப்படி VMware-ல நாம ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்சிருந்த ஒர்க் ஸ்டேஷன் எப்படி நாம ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போதுமான அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகே இந்த மாதிரி தான் நாம் ஆல்ரெடி பேக்கப் பண்ணி வச்சுருந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை VMware ஒர்க் ஸ்டேஷனில் மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது ஓகே
இந்த வீடியோவில் ஓரளவுக்கு உங்களோட டவுட்ஸை நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது அடுத்தடுத்த செக்ஷனுக்குள்ள வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். தேங்க்யூ கைஸ்.